நூற்று நாட்களுக்கு நாட்களுக்குப் பிறகு தமிழகத்தில் வெளியூர் பேருந்து சேவை தொடங்கியுள்ள நிலையில் மாவட்டங்களுக்கு இடையே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக கடந்த மார்ச் இருபத்தைந்தாம் தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது எட்டாம் கட்ட ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்து வருகிறது ஒவ்வொரு கட்ட ஊரடங்கு உத்தரவின் போதும் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன கடந்த ஒன்றாம் தேதி முதல் மாவட்டங்களுக்குள் பேருந்து போக்குவரத்து தொடங்கியது இந்த நிலையில் இன்று முதல் தமிழகம் முழுவதும் பேருந்து போக்குவரத்து தொடங்கும் என்று அரசு அறிவித்தது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி மதுரை என நீண்ட தூர இடங்களுக்கு ஆயிரத்து நூறு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது அதேபோல விழுப்புரம் கும்பகோணம் சேலம் மதுரை திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகங்களில் இருந்தும் மாவட்டங்களுக்கு இடையேயான போக்குவரத்து இன்று முதல் தொடங்கியுள்ளது பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்டது முகக்கவசம் அணிந்து வரும் பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர் அதே நேரத்தில் மாவட்டங்களுக்கு இடையே தனியார் பேருந்துகள் இயக்கப்படாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அறிவித்துள்ளதால் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை